கடவுளே, என் மனசுல இப்படி ஒரு குழப்பம் இதுநாள் வரைக்கும் வந்ததே இல்லை. என் குழப்பத்துக்கு காரணமே என் அப்பா தான். என் குழப்பத்துக்கு ஒன்னு தவிர வேற யாரும் பதில் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த என் அப்பா என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. நானும் எப்படி எப்படி எல்லாமோ துருவி துருவி கேட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கூட பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு எங்க அப்பா மனச ஆட்டி படைக்கிற அந்த விஷயம் என்ன, அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அம்மா ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன மருமகளா ஏத்துக்குவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, ஆனா அது நடக்கல. அந்த நிமிஷத்திலேயே அப்பாவுக்கு மனசு உடைஞ்சு போச்சு. அடுத்துதான் ஐஸ்வர்யா அம்மாவை குடும்ப நிர்வாகத்துக்கு கொண்டு வரதுக்காக விழா எடுக்க போறதா அகில அம்மா சொன்னதும் அப்பா நில குலைஞ்சு போயிட்டாரு. அது எங்க அப்பா மாதிரியே ஐயா சின்னையா மாமா யாருக்கும் சுத்தமா பிடிக்கல. ஆனா அம்மா சொன்னா அதுல ஏதோ அர்த்தம் இருக்கும்னு என்ன மாதிரியே மாமாவும் ஏத்துக்கிட்டு ஐஸ்வர்யா அம்மாவுக்கு பொறுப்பை கொடுக்க பச்சை கொடி காட்டிட்டாரு. ஆனா அது அப்பா மனசு ரொம்ப ரொம்ப பாதிச்சிருச்சு. வெளியே காட்டிக்கலனாலும் அவர் மனசளவுல நொறுங்கி போயிட்டாரு. அப்புறம் உடம்புக்கு முடியலன்னு போய் சொல்லி அம்மா கிட்ட லீவு கேட்டு வாங்கிக்கிட்டாரு. அப்பா மனசுல இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அவுட் ஹவுஸ்க்கு போய் அவரை கண்காணிச்சேன். நேத்து ராத்திரி தூங்க போறதா என்கிட்ட போய் சொல்லிட்டு பரண் மேல ஏறி ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு இறங்குறாரு. நான் போய் அது என்னன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்லி மழுப்பை மறைச்சிட்டாரு. ஆனா அதுல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஐயா வாங்கண்ணே, இந்த போட்டோவுல இருக்கிறவரை நீங்க பாத்துருக்கீங்களா? ஐயா, இந்த போட்டோவுல இருக்கிறவரை நீங்க எங்கயாவது இந்த பக்கம் பாத்துருக்கீங்களா? அத வச்சு ஐஸ்வர்யா அம்மாவுக்கு கொடுக்க போற அதிகாரத்தை எங்க அப்பா கெடுக்கணும்னு நினைக்கிறாரு. எங்க அப்பாவால எந்த குழப்பமும் வராம ஐஸ்வர்யா அம்மாவோட விழாவை நீதான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அதே மாதிரி எங்க அப்பா மனசுல இருக்கிற அந்த ரகசியம் என்னங்கறது எனக்கு தெரியப்படுத்தணும். அப்பதான் என் அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனையை என்னால தீர்த்து வைக்க முடியும். தயவு செஞ்சு என்னை கைவிட்டுறாத. தம்பி சார், இந்த போட்டோவை நல்லா பாருங்க. இவரை எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா? இல்லையம்மா, நீ பாத்திருக்கா? பத்தியுமே பார்த்தது இல்லையா சார்? போட்டோவில் இருக்கிறவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஐயா, இவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை சார், நான் பார்த்ததில்லை. அப்பா நேத்து ராத்திரி இந்த போட்டோவை தான் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காரு. நான் பார்த்து சொல்லுங்க. தெரியலங்க. தெரியலையா? பார்த்து சொல்லுங்க. இப்ப போய் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டாரு. அதனால பின்னாடியே போய் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியதான். தர்மம் பண்ணுங்க. இவரை எங்கேயாவது நீங்க கோயிலுக்கு வரும்போது பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்லையா? அம்மா, இவரை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல, பார்த்ததில்லை.
ஐயா வணக்கம். எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? இந்த போட்டோல இருக்கிறவரை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அது எனக்கு தெரியாது. அப்படியா? அப்பா அவரோட ஃப்ரெண்ட பாக்க போறேன்னு சொன்னாரு. அப்படின்னா அந்த போட்டோல இருக்கிறவர் தான் அவரோட ஃப்ரெண்டா? சரி, அப்படி இருந்தாலும் கோவில் கோவிலா போய் ஏன் பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட மட்டும் போட்டோவை காட்டி விசாரிக்கணும்? எனக்கு புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா சொல்லுங்க, இவரை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? பார்த்த மாதிரி தெரியலங்க. அப்படியா? வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கங்க. இவரை நீங்க பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? அவரையும் அந்த போட்டோவை தொட்டு கும்பிடுறாரு. ஒருவேளை அப்பாவோட அந்த ஃப்ரெண்ட் பெரிய மனுஷனா இருப்பாரோ? இவரு சாதாரண ஆள் இல்ல, ஞான சித்தர். அம்மா, நீங்க எதுக்கு இவரை விசாரிக்கிறீங்க? இவரு என்னோட பாலிய சிநேகிதன். என்னோட வாழ்க்கை பிரச்சனை சம்பந்தமா இவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக வந்தேன். இந்த ஏரியாவில் தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும், ஆனா எங்க இருக்காருன்னு தெரியாது. சொன்னா பெரிய உதவியா இருக்குங்கய்யா. அப்படியா? தம்பி. சாமி இங்க வாப்பா. சொல்லுங்க சாமி. மாந்தோப்ப தாண்டி ஞான குடியில நம்ம சித்தர் சாமி இருக்காருல்ல? ஆமா சாமி. ஐயாவ அங்க கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. சரிங்க சாமி. நன்றிங்க சாமி. நன்றிங்க. வாங்க தம்பி. பாப்பா போலாம். சரி வாங்க போலாம். ரொம்ப தூரமா? இல்ல பக்கம் தான். இங்க எந்த வீடு தம்பி? இதோ இந்த வீடுதான். இங்க இருக்காரு சமத்துரா தம்பி. ரொம்ப நன்றி. என்ன வரேன் தாத்தா. ஐயா, ஐயா, பரமேஸ்வர ஐயா. பரமேஸ்வரா? ஐயா, thank you.
பரமேஸ்வர ஐயா. ஆமாங்கய்யா, நான் தான் சுந்தரங்க ஐயா. சுந்தரம் நெய்யா? நீங்க இப்படி இருக்கீங்களே ஐயா. ஐயா, உங்க உடம்புக்கு என்னங்கய்யா பண்ணுது? கொஞ்ச நாளா ஜோரம், அப்பப்ப இருமல். டாக்டரை பாத்தீங்களா? கஷாயம் வச்சு குடிச்சேன், எல்லாம் சரியாயிடும். அம்மா, நான் இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க நண்பர் ஒரு ஆளு அம்மாவை தேடி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர்கிட்ட நான் உங்களை பத்தி விசாரிச்சேன், ஆனா அவர் உங்களை பத்தி எதுவுமே சொல்லல. இருந்தாலும் உங்களை எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு வீட்டுல பழைய போட்டோவை தேடி எடுத்து கோயில் கோயிலா விசாரிச்ச. பக்கத்துல ஒரு கோயில் இருந்த பெரியவர் தான் உங்க வீட்டு விலாசத்தை சொல்லி ஒரு பையனையும் என் கூட அனுப்பி வச்சாரு. அந்த பையன் தான் வந்து இந்த வீட்டை காட்டிட்டு போனான். அம்மா, இத்தனை வருஷமா இல்லாம இப்ப என்ன தேடி வந்திருக்க? நீங்க உடனே வந்து அகில அம்மாவை பார்க்கணும். நான் எதுக்காக வந்து பார்க்கணும்? ஐயா பாத்துங்கய்யா, மெதுவா. ஏன் சொல்றோம், நான் எதுக்கு வந்து பார்க்கணும்? பார்வதிக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கணுங்க ஐயா, அதுக்காக நீங்க அம்மாவை வந்து பார்க்கணும். கிடைக்க வேண்டிய நியாயம் அதுவாவே கிடைக்கும், நாம ஏன் முயற்சி பண்ணணும்? ஐயா, நீங்க எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கலாம், ஆனா பார்வதி எதுக்காக அவளோட உரிமைய விட்டு கொடுக்கணும்? அவ அப்பா நீ கவலைப்படணும், நான் எதுக்கட கவலைப்படணும்? ஐயா, அது நீங்க எனக்கு கொடுத்த பொறுப்பு. ஊர் உலகத்துக்கு பார்வதியோட அப்பா நான் தான், ஆனா பார்வதியோட உண்மையான அப்பா அவளை பெத்த தகப்ப நீங்க தானங்கய்யா? நீங்களே எப்படி சொல்லலாமாயா?
இவரை பாக்கிறதுக்காக தான் அம்மா கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி லீவ் போட்டு தேடி அலைஞ்சிட்டு இருந்தீங்களா? யாருப்பா இவரு? அப்பா, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், யார் இவரு? அம்மா, இவரு ஒரு பெரிய சித்தர்மா. ஒரு முக்கியமான விஷயமா, இவரு நம்ம அம்மாவை பார்க்க வேண்டியிருக்கு. இவர் எதுக்காக அம்மா வந்து பார்க்கணும்? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அத நான் அப்புறமா சொல்றேன். இவரு உடம்பு சரியில்லாம இருக்காரு, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இவர் கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்கோமா. ஐயா, நான் போய் உங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்துறேன். ஐயா, பார்வதி பாத்துக்கோ. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா ஐயா? என்ன பண்ணுது? ஜோரோ இருமல்மா. இறங்க ஐயா, வந்துடுறேன். என்ன நீங்க அம்மாவை இப்படி ஒருமையில மரியாதை இல்லாம பேசுறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஏன் முன்னாடியே நீங்க அம்மாவை இப்படி மரியாதை இல்லாம பேசினா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் அகிலாண்டேஸ்வரியோட பெரியவன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அகிலாண்டேஸ்வரிய நல்லா தெரியும். இருக்கட்டுமே, அவங்க எங்க நீங்க எங்க? அம்மாவுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் எல்லாமே நீங்க அவங்களை இப்படி மரியாதை குறைவா பேசவே கூடாது. சுந்தர மாதிரியே நீயும் அகிலாண்டேஸ்வரி மேல விசுவாசமா இருக்க போல இருக்கு. ஏமா, அகிலாண்டேஸ்வரி இன்னும் அதே திமிரோட கோபக்காரியா தான் இருக்காளா? அம்மாவுக்கு இருக்கிறது திமிர் இல்ல, கம்பீரம் தான். கொஞ்சம் கோவக்காரங்க தான், ஆனா கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். சரி, இந்த கஷாயத்தை குடிங்க.